தேசி முண்ட தாசி முண்ட எவளையும் போய் தமிழ் தாய்ங்க. ஏண்டா என்னடா தாய்டா தமிழ்ரா, நம்ம பேசுகிற மொழிடா தாய் அது, அத போய் ஒரு வேசி முண்ட தாசி முண்டை எல்லாம் தாயின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தாய்மையின் ஸ்தானத்தை போய் கேவலப்படுத்துறீங்களே உங்களுக்கெல்லாம் என்ன. இவ்வளவு மலுங்க பய நாட்டில் இருக்கிறத விட தற்கொலை பண்ணிக்கலாம், இல்லைன்னா இவனை போட்டு தள்ளிடலான் தான் வருதே ஒழிய திருத்தறதுக்கு அறிவு இல்லையா. காவல் தெய்வங்கிற கண்ணை கண்ணைக்கு தான் கண்ணையே நம்ம இப்ப மறுபரிசீலனை செய்யறோம். ஏண்டி மதுரை அரிக்காம மாதவி அரிக்காம மதுரை வந்து அரிச்சவங்க, உனக்கு தப்பு பண்ணவ மாதவி அவளே. இவன் கலாச்சாரத்திலேயே ஆரம்பத்திலிருந்தே இவன் செழிப்பாயிட்டான். இன்று காலத்துல இவனுடைய பாரம்பரியம் நம்ம நாட்டு நம்ம முன்னோர்களுடைய பாரம்பரியம், முன்னோர்கள்னா நாமளா தமிழர்களா தானே இருக்கோம். நாம இனத்தால் திராவிடர்கள், மொழியால் தமிழர்கள், தேசத்தால் இந்தியர்கள், மதத்தால் தான் நாங்கள், மார்க்கத்தால் முஸ்லீம்கள் நாங்கள். நாங்கள் இந்த சட்டம் கேட்கட்டு முன்னே சபூஷ் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கான். நம்ம ரயிலுக்கு போல்ட்டு வைக்க மாட்டோம்ங்கிற நம்பிக்கை தான். அப்படி இவ ஆரம்பத்தில் நம்ம மக்கள் அந்த பெண்ணு நிழலை பார்த்து கற்புழந்தவ பேர் நினைச்சிருக்கு அகல்யை. அகல்யைன்னு ஒரு மாமுனியின் மனைவி கற்பில் சிறந்தவள். தினமும் கிணத்துக்கு போய் ஆத்துக்கு போய் மணல் அப்படிம்பாலாம் குடமாயிரும். ஒரு நாள் இந்திரன் வானத்துல போறதுன்னு அந்த நிழல் பிம்பம் தண்ணியில பட்டுச்சான். பார்த்தாலும் ஆஹா அழகா இருக்கேன்னு குடம் உடஞ்சு போச்சு, கற்பு கட்டு போயிட்டான். மனசுல இன்னொரு ஆடவனுடைய பிம்பத்தை தீண்டன ஒரு தமிழ் பெண்ணுடைய கற்பு கட்டு போச்சு, தலைய வெட்டுறான். சூப்பர் தமிழ எப்படி மனசுல டைரக்டா மூஞ்சி பார்த்து அழகா இருக்கான்னு நினைக்கல, அழக ரசிக்க தெரிஞ்ச தமிழன் தான். நிழல் தண்ணியில தெரிஞ்சிருக்கு, அந்த நிழல மனசுல தீண்ட உடனே கற்புழந்துட்டான்னு சொல்லி புருஷன் மகனை விட்டான் வெட்டுறான்டான். இன்னமும் சாபம் கொடுத்துதான் கல்லா போயிட்டாங்கிறான். அது ராமன் கால் போட்டுதான் மறுக்க வந்துருச்சுங்கிறான் இருக்கட்டும். அப்படி அந்த மாதிரி தமிழ எங்க வந்தா அடுத்து இன்னொரு ஆடவன் தொட்டு தம் மடியில வச்சு தூக்கிட்டு போய் ஊர்ல வச்சிருந்தான் அவ சீதை. அவளையும் கருப்பு கரசின்னு ஏத்துக்கிட்டான், சரிடான்னு விட்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆனான்னா, அதாவது சிவபெருமான் வந்து ராமனுக்கு ஒரு சாபம் கொடுத்திருக்கான், அந்நிய பெண்ணை நீ தீண்டனாலே உன் தலை வெடிச்சிடும். அம்பேத்கர் கேட்கிறார் ரிடில்ஸ் ஆஃப் இந்துவிசத்துல, ஏண்டா அவனுக்கு தான் சாபம் இருக்குது இல்ல, ராவணன் தமிழ் மன்னன் நிலவழங்கி பாண்டியன் அவனுக்கு பேரு தமிழ் மன்னன். அவன் ஆணுரை கவர்தல்ங்கிற முறையில தானே கவர்ந்து சென்றான், இவனுக்கு தான் சாபம் இருக்குல்ல அந்நிய பெண்ணை தீண்டனாலே பாவம்னு தொட்டு மயிர சொல்லட்டி மடியில உட்கார வச்சு புஷ்ப விமானத்துல போயிட்டான். அம்பேத்கர் கேட்கிறாரு ஸ்ரீலங்காவுக்கு தூக்கிட்டு போனதுனால மயிர் பாலம் போட்ட, சிங்கப்பூர் என்னடா பண்ணிருப்ப, இப் யூ கான் டு ஸ்ரீலங்கா பிகாஸ் இட் இஸ் ஸ்ரீலங்கா யூ ஹவ் பவர்ட் தி பிரிட்ஜ், இப் யூ ஹவ் கான் டு சிங்கப்பூர் வாட் யூ ஹவ் டன். என்ன செஞ்சிருப்பா ராம திரு திருந்து முடிச்சிருப்பா, ராமாயண பிரச்சனையே வந்திருக்காரு. அப்போ மயிர சொல்லிட்டு மடியில உட்கார வச்சுட்டு போனதுனால மண்டையே வெடிக்கல. அப்ப சிவன் கொடுத்த வரம் பொய்யா சீதை விரும்பி போனாலா, இது லாஜிக்கல் டிமாண்ட்ற, இது அறிவுபூர்வமான கேள்வி. அப்ப சீதையும் கற்புழந்துட்டான்னு யோசிக்கிறோம், அது உண்மையும்தான் வரலாறு அதுதான். உடனே அதையும் கருப்பு கரசியா ஏற்றுக்கிட்டான். அதுக்கப்புறம் திரௌபதினு அஞ்சு பேருக்கு ஒருத்தி மனைவி, அஞ்சு ஆண்களுக்கு ஒரு மனைவி, அவளையும் கருப்பு கரசின்னு ஏற்றுக்கிட்டான். சரி தொலையிட்டும்டான்னு விட்டான். மனசுல நிழல்ல தின்னதே பாவமா கருதிய தமிழ அஞ்சு பேருக்கு ஒரு மனைவிய கருப்பு கரைச்சின் தான். சரி வீட்டுல முச்சந்தியில வச்சு கும்பிடுறான், அந்தி சந்தியில வச்சு கும்பிடுறான், கும்பிட்டான். அப்புறம் என்ன பண்ணிட்டான், கான்டெம்பரரியன் இளங்கோடிகள் சமகாலத்தவன் வாழ்ந்தவன் கண்ணகி காலத்தில் இந்த புரோகித பண்டார சன்னதிகளின் தோள்களை இலக்கிய காலத்திலே சங்க காலத்திலே முதலிலே உரித்தவன்
இந்த துரோகிகளின் மூட கொள்கைகள் கூடாது என்று துறவு உண்டு காட்டியவன், தனக்கு வர வேண்டிய இதை கூட தன் அண்ணனுக்கு வர வேண்டிய தனக்கு வரக்கூடாது என்று கருதியவன், அவனே சொல்றான் மாதவி வேசின்னு. இவன் மாதவியும் கற்பு கரசின்னு மாப்போசி சொல்றான், அதையும் ஏத்துக்கிட்டோம். கற்பில் சேர்ந்தவள் மாதவிங்கிறோம். பச்சத்தேவடியா எங்க வந்துட்டான், மனசுல நிழல்ல தீண்டி கற்பிழந்ததா கருதி வாழ்ந்த தமிழன் ஒரு பச்சை வேசிய தமிழ் தாய் காவல் தெய்வம் சொல்ற அளவுக்கு வந்துட்டான். இவன் ஏன்டா கோடம் பாக்கத்துல கூத்தடிச்சவளை ஏத்துக்க மாட்டான். ஒரு நாள்த்த கூத்தல்ல, காலங்காலமா ஏற்பட்ட கோளாறு. இதுல வெந்நீரை ஊத்தித்தான் மாத்த முடியும். உடனே வேற ஏதாவது சொல்லிட்டோம்னா இந்துக்களே நம்ம சாமியை அவமானப்படுத்திட்டாரு, அசிங்கப்படுத்திட்டாரு, உடனே நம்ம எல்லாம் கோவிச்சலனும் நமக்கு சோத்துக்கெல்லாம் லாட்ரி அடிச்சிடும். நாளைக்கு ஓட்டுவான் போஸ்ட் ஆம்பூர்ல, அதே ஓட்டலினாலும் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் போய் காசை கொடுத்தாலும் போஸ்ட் அடிச்சு ஓட்டி விட்டுருவான். அட போடா கூப்ப கூப்ப கூப்ப, நானு எங்க பையன்களை தீவிரவாதி ஆக்க கூடாதுன்னு பாத்துக்கிட்டே வர்றேன். எனக்கு பொறுமை முடிகிற நாளு உங்க குடுமையெல்லாம் முடிச்சிடும். பெரியார் முடிச்சாரோ அண்ணா முடிச்சாரோ இல்ல, சத்தியமா நான் முடிச்சு போட்டு போயிருவேன் சொல்லிட்டு. உங்களுக்கு என்னமோடா தலையெழுத்து எங்கட தாண்டா வந்து நிக்குது. நானும் பொறுத்துட்டேன், 120 ஜெயிலுக்கு பொறுத்துட்டேன். இது 120வது ஜெயில இந்திய வரலாறுலயும் சரி உலக வரலாறுலயும் எவனும் பார்த்ததில்ல. ஒண்ணுக்குமே ஆகாம தினம் புடிச்சிட்டு போறான். காத்தால பழனி பாபா கைது, மறுநாள் விடுதலை. எதுக்கு கைது செய்யறானே எனக்கும் தெரியல, ஏன் வெளியே வாரேன்னு அவனுக்கும் தெரியல.